ஆட்டோ பஸ் ஆக்சிடென்ட்ல அனுமதிக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளை இப்ப போய் பார்த்தேன். உண்மையிலேயே அரசாங்க மருத்துவர்களை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் சிக்கா இருந்த ரெண்டு பேஷண்ட்டை காப்பாத்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட அம்மா வந்து நாங்க சென்னை போய் தான் ஆவோம், ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் போய் இல்லை, நீங்கள் 2.5 மணி நேரம் போகிற நேரத்தில் நாங்கள் இங்கே சர்ஜரி முடிச்சிருவோம்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அரசாங்க இந்த மருத்துவமனையில் அந்த வசதியெலாம் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை, எல்லாம் இருக்குது, தனியார் மருத்துவமனை அளவுக்கு இங்கே இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததுனால இன்றைக்கி அந்த பாப்பா பிழைத்து இருக்கிறாள். நாம் இங்கே பண்ண சர்ஜரி பண்ணாமல் இருந்திருந்தா 2.5 மணி நேரம் ஷிஃப்ட்டில் உயிருக்கு ஆபத்தாக இருந்திருக்கும். அதில் கன்வின்ஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆனாலும் கன்வின்ஸ் பண்ணோன்னு அவங்க கேட்டாங்க. இப்போ அந்த பாப்பா நல்லா பேசுகிறாள், சர்ஜரி முடிஞ்சு ஃபிட்ஸ் வரும்லாம் எதிர்பார்த்தாங்க. இப்போ நல்லா இருக்கா பாப்பா? அதனால் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு மக்கள் நம்பிக்கையோடு வர வேண்டும். அதை மேம்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நியூரோ சர்ஜன் வேறு எந்த இடத்துல கூட 5 நிமிடத்திற்குள்ளே முடிவு பண்ணி செஞ்சுருக்க முடியாது, ஆனால் செய்திருக்கிறார்கள். அதனால் இங்கே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நானும் தொடர்ந்து அடிக்கடி இங்கே வரப்போகிறேன். அதனால் நிச்சயமாக என்னோடய குறிக்கோள் கல்வியும் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் புதுச்சேரி டாப் மோஸ்டாக வரணும் அப்படின்றது தான், அதான் என்னோட ஆசை. இல்லை, அது உரிய அனுமதி இல்லாத வாகனங்கள் உடனே கண்காணிக்கப்பட வேண்டும். அதிகம் நான் கேட்டேன், எத்தனை பேர் போனாங்கன்னு, 8 பேர். நாங்கள் 8 பேரே அதிகம் தான் ஒரு ஆட்டோக்கு. நான் 8 பேரான்னு கேட்டேன், இல்லை இல்லை சில நேரம் 15 பேர் கூட போகிறாங்க அப்படின்றாங்க. அது அனுமதிக்கப்படக்கூடாது. இது உடனே அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்த வேண்டும். பள்ளிகளும் குழந்தைங்க எப்படி வராங்க, எதன் மூலம் வராங்க அப்படின்றத கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். நம்ம அவங்களுக்கு என்ன வசதிகள் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு செய்து, தனியார் இது தனியார் பள்ளினாலும் சொல்கிறேன், டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன வசதி செய்து கொடுத்துருக்குறோம் அப்படின்றதையும் பார்க்க வேண்டும். இன்னொன்று, ஆட்டோ டிரைவர்களுக்கும் கண் பரிசோதனை மற்ற பரிசோதனைலாம் அடிக்கடி செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஒருத்தரோட பிரச்சனைனால குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் குழந்தைங்களை ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப தைரியமாக இந்த சூழ்நிலையை அவங்க எதிர்கொண்டாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். அதனால் அது மட்டும் இல்லை, நேற்றைய தினமே இந்த கல்வி நேரம் பள்ளி ஆரம்பிக்கிற நேரம் ஒரே நேரம் இருந்தால் எல்லாரும் ஒரே நேரம் ரஷ் பண்ணி வராங்க, அதனால் மாற்றி மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்ற ஆலோசனையும் நடந்து கொண்டு இருக்கிறது அரசாங்கத்தில். அதனால் எல்லா விதத்துலேயும் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கிற அளவுக்கு தான் புதுவை அரசு செயல்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, என்ன யாரும் டிஸ்சார்ஜ் ஆகலை, ஆனால் எல்லாமே உயிருக்கு ஆபத்தான நிலையை தாண்டிட்டாங்க. ரெண்டு பேர் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தாங்க, தாண்டிட்டாங்க. குழந்தைங்கள்ட்ட நான் இப்போ கேட்டேன், இட்லி சாப்பிட்டோம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் அவங்கள பார்த்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அது என்னன்னு பார்க்குறப்ப, இப்போ இது மாதிரி பிரச்சனை வந்ததுனால எது எதுலலாம் பிரச்சனை இருந்தது, போக்குவரத்து நெரிசல், ஆனால் போக்குவரத்து நெரிசல்னு நேற்று இல்லை, நேற்று வந்து பார்த்தேன், நானும் வீடியோ பார்த்தேன். அதனால் எந்தெந்த வகையில் குறைகள் இருக்கிறதோ அதெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். இல்லை, அது எனக்கு தெரியாது பா, ஏன்னா நானே எதுவும் சொல்லக்கூடாது. பட் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டார்கள், அதுதான் எனது மகிழ்ச்சி. ஏன்னா நான் அந்த ஆட்டோவை பார்க்கும்போது உண்மையிலேயே குழந்தைகள்லாம் காப்பாற்றப்பட்டதுக்கு நான் வந்து இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஸ்மாஷ் ஆகியிருந்தது. ஆனாலும் இறைவனுக்கு நன்றி, எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பதற்கு அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.